ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து மூச்சு வந்து திணறல் ஏற்பட்டு அது தொடர்பாக டாக்டர் சிவக்குமார் அவர்களை சொல்லி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, அதுல ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி டாக்டர் நரசிம்மனுக்கு அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா டாக்டர் நரசிம்மன் வந்து பார்க்கும்போது எனக்கு மூச்சு திணறல் இருக்க மாட்டேன்னுது, ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூச்சு திணறல் இப்ப அதிகமா இருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போது டாக்டர் அர்ச்சனான்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல, அவங்க மூவரும் பதிவு செய்த அந்த அந்த பென்ட்ரைவை வந்து அந்த வாய்ஸை வந்து டாக்டர் சிவகுமார் தாக்கல் செஞ்சாரு. மிக ஒரு கண்ணீர் வளை வைக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. ஏன்னா அவங்க கடைசியாக பேசப்பட்டதாக இருக்கிற விஷயங்கிறது வந்து இந்த ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பேசியிருக்காங்க. ஆனால் பதிவு செய்யப்பட்டதாக அதுவும் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களே சொல்றாங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, ஏன் டவுன்லோட் ஆக மாட்டேன்னுதா, ரெக்கார்டிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சு திணறல் அவங்களுக்கு ஏற்படுறது அவங்க சொல்றாங்க. சினிமா தியேட்டர்ல முதல் வரிசையில் ஒரு ரசிகன் இருந்து விசில் அடிப்பானே அது போல எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. பிபி எவ்வளவு இருக்கு அர்ச்சனான்னு டாக்டர்கிட்ட கேட்கறாங்க, 148 டாக்டர் சொல்றாங்க, எனக்கு எப்பயுமே அது இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை அந்த ரெண்டு ஒளி நாடாக்களை வந்து பென்டிரைவாக டாக்டர் சிவகுமார் தாக்கல் செஞ்சிருக்காரு.